கட்சி தலைமைக்கே தெரியும் செந்தில் பாலாஜி இருக்கிறதே பதவிக்காக தான். ஆனா கட்சி தலைமையோட என்ன அக்ரிமெண்ட்ல அவர் இருக்காரு அப்படிங்கறது அவருடைய பர்சனல் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அது எப்படி எல்லா கட்சியிலுமே போன உடனே பிராப்ளம் ஆகி உடனே வந்து மந்திரி பதவிக்கு வராரு அப்படின்னா அவர் வந்து டாஸ்க் மாஸ்டர். அந்த சிஸ்டம் வந்து சின்ன வயசுலேருந்து டெவலப் பண்ணி வச்சிருக்கனால டெஃபினெட்லி இஸ் அ குட் பொலிட்டீஷியன். அரசியல்வாதியா நீங்க செந்தில் பாலாஜி நீங்க பாத்தீங்கன்னா இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் த கண்ட்ரி. செந்தில் பாலாஜியோட கேஸ்ல இந்த கேஸோட ஹிஸ்டரி ரொம்ப ரொம்ப அவசியம். இதுக்கு இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் அரெஸ்ட் ஆகிறதுக்கு யார் காரணம் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அரசியல் ரீதியா கேக்குறீங்க? அரசியல் ரீதியா டெஃபினட்டா திமுக தான், திமுக தான் சொல்லுவாங்க. ஆனா பாக்குறவங்களுக்கு எப்படி தெரியும் வெளியில இருந்து? பிஜேபி நினைப்பாங்க. இந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல சிக்கி இருக்கிறதுக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். இல்ல பணத்தை வந்து திருப்பி கொடுத்துட்டேன்னு சொல்றாங்க. பணத்தை திருப்பி கொடுக்கணும்னு சொல்லும் பொழுது அலிகேஷன் வந்து ப்ரூவ் ஆயிடுது. ஏன்னா அந்த பணத்தை வாங்கினதான் திருப்பி கொடுக்கறாரு. லஞ்சம் வாங்கிட்டு திருப்பி கொடுத்தா விடுவிச்சிருவாங்களா அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா விடுவிக்க மாட்டாங்க. பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல அவங்களுக்கு சட்டம் தெரிஞ்சதுனால சொல்றேன். ஏன்னா நீங்க நார்மல் ஜேர்னலிஸ்ட் கேட்கறது வேற, நீங்க வந்து ஒரு லாயரா இருக்கீங்க, மக்களுக்காக தான் மக்களுக்காக கேட்கறீங்க. ஸோ மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக மூணு தருணத்துல வந்து பெயில் கிடைக்க வாய்ப்பு இருக்கு பிஎம்எல்ஏல. ஒன்னு, அவங்க ஏஜ் வந்து 16 வயசு கீழே இருந்தா கிடையாது, அது அப்ளிக் ஆகாது இந்த கண்டிஷன். ஆர் ஹூ இஸ் அ உமன், செகண்ட் கண்டிஷன் அப்ளிகபிள் கிடையாது. தேர்ட் கண்டிஷன் இஸ் சிக் அண்ட் இன்ஃபார்ம். சிக் அண்ட் இன்ஃபார்ம்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமானது, அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறதுனால அவரை கைது பண்ணணும் அல்ல விசாரிக்கணும் அப்படின்னா சட்டமன்றத்துடைய செயலாளர் குறிப்பா சபாநாயகர் இவங்க கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கணும் சொல்றாங்களே, அது அமலாக்கத்துறைக்கு பொருந்துமா? இது எதுவுமே பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்டுக்கு அட்ராக்ட் ஆகாது. பாயிண்ட் நம்பர் ஒன், பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்ல எந்த பிரமைசஸ் நுழையலாம் எந்த பிரமைசஸ் நுழைய கூடாதுன்றது எங்கேயுமே சொல்லல. இவங்க பார்லிமெண்ட்லயும் நுழையலாமா? எங்க வேணா நுழையலாம். அமலாக்கத்துறைக்கு அப்சல்யூட் பவர்ஸ் இருக்கு. நுழையலங்கிறது வேற, நுழையலாமான்னு ஒரு கேள்வி வருது இல்ல. நுழையலாம், வர மாட்டாங்கிற நோக்கம் தான் செந்தில் பாலாஜிக்கு இருந்திருக்கும். அப்ப சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் அங்க வச்சிருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு கணிச்சு அமலாக்கத்துறை நுழையிறாங்க. அதுக்குள்ள நுழையும் பொழுது அது ஒட்டுமொத்த தமிழக மக்களையே கலங்கப்படுத்துற ஒண்ணு தானே சார். அதுல என்ன தவறு இருக்கு? நீங்க எப்படி தவறுன்னு சொல்றீங்க? நான் கேக்குற சீஃப் மினிஸ்டரோட ரூம் கூட தான் போலாம், என்ன தவறு இருக்கு? தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் திரு சத்யகுமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். தமிழ்நாட்டில் தற்போதைய அரசியல் பரபரப்பு, அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டது. கைது செய்யப்பட்டதே வந்து சட்டத்திற்கு முரணானது அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்பை சார்ந்தவர்கள் சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் இப்படி ஒரு கைது தேவையா? என்னதாக இருந்தாலும் ஒரு அமைச்சர் இல்லையா, நள்ளிரல் வந்து கைது பண்ணுற அளவுக்கு அவர் என்ன தீவிரவாதியா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இந்த கைதை முதல் எப்படி பார்க்குறீங்க? அந்த நேரத்தில் கைது செய்யப்பட்டது சரியான ஒன்று தானே சட்டத்தின்படி? பிரதாப், பார்த்தீங்கன்னா உங்களோட கேள்வி வந்து சரியான கேள்வி. இது எல்லார் மனதில் இருக்கக்கூடிய கேள்வி தான். ஏன்னா சட்ட வல்லுநர்களும் சரி, சட்ட மாணவர்களும் இதை பார்த்து கூர்ந்து கவனிக்கிறவங்க வந்து அந்த நைட்டு 3:45 அரெஸ்ட் பண்ணது கரெக்டாக அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அது நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா அமலாக்கத்துறையோட பவர்ஸ் என்ன, அது எப்படி இயங்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அமலாக்கத்துறை ஆகப்பட்டது பார்த்திங்கன்னா 5 ஆக்ட். நீங்கள் வந்து சட்டம் படித்தவரனால அது உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. பட் அமலாக்கத்துறை ஆகப்பட்டது பார்த்திங்கன்னா 5 சட்டங்களுக்கு வந்து அவங்க வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி. என்னென்ன சட்டங்கள்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபெமா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 1999, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபியூஜிட்டிவ் எக்கனாமிக் அஃபென்டர்ஸ் ஆக்ட் 2018, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் போய் பதுங்கியிருக்கவங்க அவங்களோட அசட்ஸ் இங்கே இருந்ததுன்னா என்ன பண்ணணும் அப்படின்றது. நாலாவது ஆக்ட் பார்த்தீங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேட்டரி ஆக்ட். லாஸ்ட் ஆக்ட் வந்து காஃபி போசா. இந்த மாதிரி வந்து 4 வந்து 5 ஆக்டுக்கு வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சியாக அவங்க இருக்காங்க. இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆகப்பட்டது மத்திய நிதியமைச்சகத்து கீழே இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன், அதாவது டைரக்டரேட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டைரக்டரேட்டு தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் டைரக்டர் இருப்பார், அவர் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே வருவார். அவங்க கீழே பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஜோன்ஸாக பிரிச்சிருக்காங்க அமலாக்கத்துறை. என்னென்ன ஜோன்ஸ்னால் வெஸ்ட் ஜோனு, சவுத் ஜோனு, ஈஸ்ட் ஜோனு, நார்த் ஜோனு, அதில் பார்த்திங்கன்னா சென்னை ஜோனு, ஹைதராபாத்னு பிரிச்சிருக்காங்க. அந்த ஜோன்ஸில் ஸ்பெஷல் டைரக்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் அமலாக்கத்துறையுடைய பவர்ஸை வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. இப்போது செந்தில் பாலாஜி அவர்களுடைய என்ஃபோர்ஸ்மெண்ட்டை கேரி அவுட் பண்ணது அந்த ஸ்பெஷல் டைரக்டர், டைரக்டர் கீழே இருக்கவங்க தான் வந்து அதை கேரி அவுட் பண்ணுறாங்க. இந்த அரெஸ்ட் ஆகப்பட்டது, நீங்கள் எப்பயுமே வந்து சிஆர்பிசி ப்ரொசீடிங்ஸை வந்து நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. சிஆர்பிசி ப்ரொசீடிங்ஸே அமலாக்கத்துறையுடைய ப்ரொவிஷன், அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்டில்
பார்த்தீங்கன்னா சிஆர்பி ப்ரொசீடிங்ஸ் சில இதெல்லாம் ஆப்ரேட்டிவ் கிடையாது. இப்போ செக்ஷன் 41 வந்து அவருக்கு வந்து அப்ளிகேபிள் ஆகணும். பிரில்லியன் கொஸ்டின். 40 நேற்று வந்து நிறைய அட்வொகேட்ஸ் வந்து திமுக அட்வொகேட்ஸ் சரவணன் சார் சொல்லிட்டு இருந்தாரு. சொல்லும்போது அவர் சொல்லியிருந்தாரு 41A சிஆர்பிசி வந்து இதுக்கு வந்து கொடுக்கல அப்படின்னு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ப்ரொசீடிங்ஸ்க்கு, இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீடிங்கு, அதுக்கப்புறம் அரெஸ்ட் ப்ரொசீடிங்ஸ்க்கு சிஆர்பிசி ப்ரொசீடிங்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகாது. இது ஏன் ஆகாது அப்படிங்கிறத வந்து நுணுக்கமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ப்ரொசீடிங்ஸ் அண்டர் பிஎம்எல்ஏ ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002, ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸு நார்மலாக மற்ற க்ரைம் எல்லாம் மற்ற ஆக்டில் இருக்கிறதெல்லாம் அந்த ஆக்டு சிஆர்பிசி ப்ரொசீஜரு, அந்த ஆக்டு ஐபிசி கோடு, இப்படி தான் அப்ளை ஆகும். ஆனால் இந்த ஆக்ட் பொறுத்த வரைக்கும் பிஎம்எல்ஏன்ற ஆக்ட்லேயே எல்லா ப்ரொசீஜரும் சொல்லியிருக்காங்க. உங்களை நாங்கள் கைது தவன் பண்ண போகிறோன்ற அறிவிப்பு வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, கிடையவே கிடையாது. லாஃபுல்லாக என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் அப்சர்வேஷன்ஸும் இருக்குது. நீங்கள் பல அப்சர்வேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இதை கொஸ்டின் பண்ணப்பட்டிருக்கும். ஏன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பொறுத்த வரைக்கும் ஹைலி டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டு, போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பரவலாக்கப்பட்ட டிபார்ட்மெண்ட். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ங்கிறது டெக்னிக்கலி குவாலிஃபைடு, ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ்ட் பீப்புள் தான் அதில் இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த மாதிரியான வயலேஷன்ஸ் பண்ண வாய்ப்பே இல்லை. அதனால தான் நம்ம டிஃப்ரென்ஸ் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இது கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் கிடையாது, இது வந்து ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் தான் அப்படிங்கிறத நம்ம தெளிவுபடுத்திக்கணும். ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ்க்கு சிஆர்பிசி ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷனும் வராது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 41A சிஆர்பிசி வராது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெயில் ப்ரொவிஷன்ஸ்க்கும் செக்ஷன் 45 ஆஃப் த ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டில் நாட் வித் ஸ்டாண்டிங் எனி திங் கண்டெயின்ட் இன் சிஆர்பிசின்னு சொல்லியிருக்காங்க. நான் அப்சாண்டே கிளாஸ் அப்படின்னா என்னன்னா, மக்களுக்கு புரியுற மாதிரி சிஆர்பிசியில் இருக்கிறது எதுவுமே 45 அப்ளை ஆகாது. பெயிலுக்கு பெயிலுக்கு செப்பரேட்டாக நாங்கள் ஒரு ரூல்ஸ் வச்சுருக்கோம், அந்த ரூல்ஸ் தான் அப்ளை ஆகும்னு ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டில் சொல்கிறாங்க 2002. அப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் பெயில் வாங்கணும்னா கூட பெயில் ப்ரொவிஷன்ஸ் எதில் அப்ளை ஆகும்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் படி செஷன்ஸ் கோர்ட்டில் அமர்வு நீதிமன்றத்தில் போடும் பொழுது ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் செக்ஷன் 45 படி தான் அந்த பெயில் போடணும். செக்ஷன் 45லையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பிரதாப். அந்த ரெண்டு கண்டிஷன் இன்ட்ரெஸ்டிங் கண்டிஷன், ட்வின் கண்டிஷன்ஸ் சொல்லுவோம். அந்த ட்வின் கண்டிஷன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, பாயிண்ட் நம்பர் 1, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து அப்போஸ் பண்ணணும். அப்படி அப்போஸ் பண்ணும் பொழுது தெர் இஸ் அ ரீசனபிள் கிரவுண்ட் that he will not be guilty of an offense or இந்த மாதிரி பெயிலில் விட்டதுக்கு அப்புறம் இதே மாதிரி ஆஃபென்ஸை கண்டினியூ பண்ண மாட்டார் அப்படிங்கிற ரெண்டு கண்டிஷன் சொல்கிறாங்க. இப்போ கொஸ்டின் எழுதுமா, செந்தில் பாலாஜியோட கேஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த கேஸோட ஹிஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப அவசியம். இதுக்கு இன்றைக்கி செந்தில் பாலாஜி அவர்கள் அரெஸ்ட் ஆகிறதுக்கு யார் காரணம் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா, அரசியல் ரீதியாக கேட்குறீங்க, அரசியல் ரீதியாக டெஃபினட்டாக திமுக தான் சொல்லி திமுக தான் சொல்லுவாங்க இது விஷயம் தெரிஞ்சவங்க. ஆனால் பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியும், வெளியிலேருந்து பிஜேபி நினைப்பாங்க இது என்ன ஒரு ஒரு என்ன மாதிரியான ஒரு தப்பான ஒரு புரிதல் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல சிக்கி இருக்கிறதுக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஏன்னா அவர் அதிமுக மினிஸ்டரா இருக்கும் பொழுது கேஷ் ஃபார் ஜாப்ஸ் அந்த ஸ்கேம்ல ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான ப்ரொசீடிங்ஸை கொண்டு வரதுக்கான செயல்பாடுகள் எடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். இப்ப இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் அப்போ அப்போசிஷன் லீடரா இருக்கும் பொழுது அதே இஷ்யூவை பத்தி அதே கரூர் மாவட்டத்தில் போய் சில கேம்பெயின் பண்ணும்போது அதை பத்தி பேசியிருக்காரு. அந்த பேசும் பொழுது இந்த கேஷ் ஃபார் ஸ்கேம்ஸ் சொல்லி அதுக்கப்புறம் விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் வழியா அதுக்கப்புறம் அந்த ஊழல் பண்ண குற்றச்சாட்டு தெரிஞ்சதுனால அப்ப இருந்த அதிமுக அப்ப சிஎம் அம்மா அவர்கள் ஜெயலலிதா அம்மா அவர்கள் அதை கரெக்டாக இந்த ஊழல்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்து கரெக்டாக ரிமூவ் பண்ணிட்டாங்க. எப்போனா அவங்க 2015 டைம்ல அந்த ஆல்மோஸ்ட் அந்த 16 டைம்ல பார்த்தீங்கன்னா அவர் மேலே எக்கச்சக்க குற்றச்சாட்டு வந்து கட்சிக்குள்ளேயே வர ஆரம்பிச்சது. அப்போது செல்வி ஜெய ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அவருடைய அந்த குற்றச்சாட்டை பார்த்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அவர் அதுக்கப்புறம் பொசிஷன்லேயே இல்லை. அதுக்கப்புறம் அதிமுகவில் இருந்தார், அப்புறம் அமமுக வராரு, அந்த கண்டினியூ ஆகிட்டே இருக்கு இந்த கேஸு. அப்புறம் டிஎம்கேக்கு வந்து ஜாயின் பண்ணுறாரு. ஜாயின் பண்ண ஒரு சில நாட்கள்லேயே அவர் பார்த்தீங்கன்னா அசூர வளர்ச்சியை திராவிட முன்னேற்ற கழகத்துலையும் எடுத்துக்கிறாரு. அப்போ எடுக்கும்போது என்ன ஆகுது, தன்வினை தன்னை சுடும் அப்படிங்கிற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்ததுக்கப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட கேஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் அப்போ அதிமுக தெரிஞ்சு அதிமுக தலைமையை அவர் எடுத்தது,
இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மூல காரணமே திராவிட முன்னேற்ற கழகம் தான். சார், இப்போ நம்ம பேசிட்டு கூடிய இந்த நேரத்தில் வந்து முதல்வர் அவர்களது ஒரு காணொலி ஒன்று வெளியிட்டார், அந்த காணொலி நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் மேலே உங்களுக்கு வந்து வழக்கு விசாரணை இருந்தால் நீங்கள் வந்து விசாரிக்கலாம் இல்லையா? அவரை வந்து நீங்கள் வந்து ஒரு தொடர் குற்றவாளி போல, ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரதிநிதியை வந்து இந்த அளவுக்கு வந்து கொடுமைப்படுத்தலாமான்னு சொல்லிட்டு முதல்வரை இன்றைக்கி அதை பற்றி பேசியிருக்காரு. இன்னொரு முக்கியமானது, அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறதுனால அவரை கைது பண்ணணும் அல்லது விசாரிக்கணும் அப்படின்னா சட்டமன்றத்துடைய செயலாளர், குறிப்பாக சபாநாயகர் இவங்க கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கணும்னு சொல்கிறாங்களே, அது அமலாக்கத்துறைக்கு பொருந்துமா? என்ன இதில் பார்த்தீங்கன்னா பிரதாப், இது எதுவுமே ப்ரிவென்ஷன் பண்ணிடலாம்ன்ற ஆக்டுக்கு அட்ராக்ட் ஆகாது. பாயிண்ட் நம்பர் ஒன், ஃபஸ்ட்டு கொஸ்டின் நீங்கள் கேட்குறதுல அந்த கொஸ்டின் ஸ்பெசிஃபிக்காகவே போகுமே. செக்ரட்டரியேட்டுக்கு அமலாக்கத்துறை நுழையிறாங்க, அதுக்கு பவர்ஸ் இருக்கா? ப்ரிவென்ஷன் பண்ணிடலான்ற ஆக்டில் எந்த ப்ரிமைசஸ் நுழையலாம் எந்த ப்ரிமைசஸ் நுழையக்கூடாதுன்றது எங்கேயுமே சொல்லலை. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பி நோட்டட். சொல்ல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதனால அவங்களுக்கு பர்மிஷன் இருக்கான்னா ஆக்ட் படி இன்னிய நேரம் வரைக்கும் பர்மிஷன் இருக்கு. இப்போ இவங்க பார்லிமெண்ட்லேயும் நுழையலாமா? எங்கே வேணால் நுழையலாம். அமலாக்கத்துறைக்கு அப்சல்யூட் பவர்ஸ் இருக்கு. நுழையலைங்கிறது வேற, நுழையலாமான்னு ஒரு கேள்வி வருது இல்லை, நுழையலாம். தே ஹாவ் அப்சல்யூட் பவர்ஸ், அதுதான் அமலாக்கத்துறையுடைய பவர்ஸே. சரி, இப்போ ஏன் செக்ரட்டரியேட்டுக்கு நுழைஞ்சாங்க? அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் பிரதாப். அவருடைய ரூம் அங்கே இருக்குது, அவருடைய அறை அங்கே இருக்குது. கரெக்ட். இதில் என்னென்னா செக்ரட்டரியேட் கூட நுழையிறதுக்கு காரணம் சென்சிட்டிவ் டேட்டா அங்கே தான் வச்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வரமாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த அறையை பயன்படுத்த வாய்ப்புகள் இருக்குல்ல. ஃபஸ்ட்டு இது வரலாமா வரக்கூடாதாங்கிற கேள்வி இப்போ தான் வருது. வரமாட்டாங்கிற நோக்கம் தான் செந்தில் பாலாஜிக்கு இருந்திருக்கும். அப்போ சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் அங்கே வச்சிருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு கணிச்சு அமலாக்கத்துறை நுழையிறாங்க. அமலாக்கத்துறை நுழையிறதுனால என்ன தவறு இருக்கு? அங்கே நுழையக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த அரசாங்கத்தினுடைய ஒரு மூளை போல, இருதயம் போல தலைமைச் செயலகம்னு சொல்றாங்க. அதுக்குள்ள நுழையும் பொழுது அது ஒட்டுமொத்த தமிழக மக்களையே கலங்கப்படுத்துற ஒன்று தானே சார் அது? அதுல என்ன தவறு இருக்கு? நீங்க எப்படி தவறுன்னு சொல்றீங்க? நுழைய ஏன் கூடாது? நான் கேட்கிற சீஃப் மினிஸ்டருடைய ரூம் கூட தான் போலாம், என்ன தவறு இருக்கு? பிரச்சனை அங்க எந்த இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லைன்னா ஏன் பயப்படணும்? இன்ஃபர்மேஷன் எங்கேயும் அந்த அறைகளில் எதுவுமே இன்ஃபர்மேஷன் இல்லைனா ஏன் வந்து அதை பற்றி ஒரு பெரிய விமர்சனம் பண்ணணும் திமுக? இல்லை சார், இப்போ அமித்ஷா அவர்கள் வந்து வந்து போகிறாரு, அதுக்கு பிறகு இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னா இது ஒரு அச்சுறுத்தல் ஒன்று தானே? இது அச்சுறுத்தல்னு எப்படி நினைக்கிறீங்க? இது பிஜேபியில் எப்படி இந்த இருக்குன்னு திமுக போட்ட கேஸுக்கு தானே இப்படி மணி லாண்டரிங் வந்திருக்கு. செகண்ட் திங் பிரதாப், உங்களுக்கு வந்து கண்டிப்பாக லா நல்லா தெரியும். என்னென்னா சுப்ரீம் கோர்ட்டுடைய அப்சர்வேஷன் எப்போ வருது இந்த மேட்ருக்கு, செந்தில் பாலாஜி மேட்ருக்கு? 3 May 2023 அன்னைக்கு வருது ஆர்டர் வருது. அதில் சுப்ரீம் கோர்ட் அப்சர்வேஷன் என்ன சொல்லியிருக்கு? ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருந்தா கூட ஃப்ரெஷ் இன்வெஸ்டிகேஷன் வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டுக்காக என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த அப்சர்வேஷன் எத்தனை நாளில் முடிக்கணுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க, கால அவகாசமும் கொடுத்துருந்தாங்க. 3 May 2023 அன்னைக்கு இந்த அப்சர்வேஷன் வந்ததுக்கப்புறம் லீகல் ரெமெடிஸை தேட வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தான். சரி, லீகல் ரெமெடிஸை தேடும் பொழுது இவ்வளோ லாயர்ஸ் இவ்வளோ அட்வொகேட்ஸ் இருக்கும் பொழுது அவருக்கு வந்து ஒரு பேசிக்காகவே லீகல் ரெமெடியில் ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, அப்சர்வேஷன் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? இது என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சியோட அப்சர்வேஷன் கூட கிடையாது, இது யாரோட அப்சர்வேஷன்? சுப்ரீம் கோர்ட் அப்சர்வேஷன். செகண்ட், அந்த குற்றத்தை அவர் ஒப்புக்கிட்டாரு, ஒத்துக்கிட்டாரு. இல்ல, பணத்தை வந்து திருப்பி கொடுத்துட்டேன்னு சொல்றாங்க. பணத்தை திருப்பி கொடுக்கணும்னு சொல்லும் பொழுது அலிகேஷன் வந்து ப்ரூவ் ஆயிடுது. ஏன்னா அந்த பணத்தை வாங்கினால்தான் திருப்பி கொடுக்குறாரு. செகண்ட் க்வெஸ்சன் பிரதாப், ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்ல மணி லாண்டரிங் அஃபென்ஸ் கவர் ஆயிருக்கு. ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல கரப்ஷன் மட்டும் தான் கவர் ஆயிருக்கு. அப்போ வேர் கரப்ஷன் என்ஸ் லாண்டரிங் ஸ்டார்ட்ஸ் சார். அப்போ உயர்நீதிமன்றமே பணத்தை வந்து திருப்பி கொடுத்ததுனால ஒரு விடுதலை பண்ணிருக்காங்க இல்லையா இந்த இடத்துல? விடுதலை, ஆனால் மணி லாண்டரிங்க்கு விடுதலை பண்ணல. மணி லாண்டரிங் ஃப்ரெஷ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம்னு சொல்றாங்கல்ல, அப்போ ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல விடுதலை பண்ணலையே, அதுதான் முக்கியம். எங்க காம்பவுண்டர்ல கிடையாது, பணத்தை வந்து வாங்கினாரு கொடுத்துட்டாரு. ஏன்னா வந்து அது அப்சர்வேஷன், அது வந்து அப்சர்வேஷன் தான். காம்ப்ரமைஸ்ங்கிறது எப்படி வரும்? கொடுத்தல் வாங்கல் பழக்கம் இருந்து நீங்க பிசினஸ் பண்றீங்க, இன்னொருத்தர் வந்து பிசினஸ் பண்றாரு, அவர்கிட்ட நீங்க பணத்தை கொடுத்தீங்க, திருப்பி கொடுக்கறது, நீங்க பணத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி திருப்பி கொடுக்கறது காம்பவுண்டபிள். சில ஆக்ட் வந்து காம்பவுண்டபிளா இருக்கு, சில ஆக்ட் நான் காம்பவுண்டபிளா இருக்கு. ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டே காம்பவுண்டபிள் கிடையாது, ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டும் காம்பவுண்டபிள் கிடையாது. சார், இந்த வழக்குல வந்து பொதுவாக எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் என்னன்னா, லஞ்சம் வாங்கிட்டு திருப்பி கொடுத்தா விடுவிச்சிருவாங்களா அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பா விடுவிக்க மாட்டாங்க. ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல உங்களுக்கு சட்டம் தெரிஞ்சதுனால சொல்றேன். ஏன்னா நீங்க நார்மல் ஜேர்னலிஸ்ட் கேட்கறது வேற, நீங்க வந்து ஒரு லாயரா இருக்கீங்க, மக்களுக்காக தான், மக்களுக்காக கேட்கறீங்க. ஸோ மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக
அதனால் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இது தெரிஞ்சதுனால உங்களுக்கு ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறது என்னென்னா, ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட், ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் இஸ் நாட் காம்பவுண்டபிள் அஃபென்ஸ். ஏன் அது காம்பவுண்டபிள் அஃபென்ஸ் கிடையாதுன்னா, க்ரைம் கமிட்டட். சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்தா, ஒரு மர்டர் நடக்குது, மர்டர் பண்ணவர் வந்து அந்த குடும்பத்துக்கு 15 லட்சம் ரூபா கொடுத்துட்டாரு, அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து அந்த மர்டர் வந்து வேணாம், அது அந்த கேஸ் வேணாம் நினைக்கிறாங்க, அந்த கேஸ் வித்ட்ரா பண்ண முடியுமா பார்த்தா? அஃபென்ஸ், இட்ஸ் அ கிரைம் அகைன்ஸ்ட் சொசைட்டி, ஸ்டேட் வெர்சஸ் த அக்யூஸ்ட், கரெக்டா இல்லையா? அதே இதை நீங்க வந்து ப்ரிவென்ஷன் கரப்ஷன் ஆக்ட்ல அப்ளை பண்ணுங்க. இது தெரிஞ்ச செந்தில் பாலாஜி அவர்கள், ஒரு சட்ட வல்லுநரா நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி ஒரு பெட்டிஷன் போடலாமா? மேல்முறையீடு போகும்போது சுப்ரீம் கோர்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஃபாலோ பண்ணவே வேணாமா? ஃபாலோ பண்ணலனா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ல போவாங்களா மாட்டாங்களா? அப்ப நீங்க சொல்லுங்க, பாஜக பண்ண வேலையா இல்ல இது அப்சர்வேஷன் ஆஃப் த கோர்ட்டா? அப்சர்வேஷன் ஆஃப் த கோர்ட்டா பாத்தீங்கன்னா, திஸ் கிளியர்லி திஸ் இன்வெஸ்டிகேஷன் இஸ் பிகாஸ் ஸ்டெப் 1 டிஎம்கே ஃபைல் பண்ண கேஸ், ஸ்டெப் 2 செந்தில் பாலாஜி டிஎம்கேக்கு வராரு, ஸ்டெப் 3 செந்தில் பாலாஜி அந்த கேஸை வித்ரா பண்ணிட்டு அப்பழுக்கட்டுறவரா ஆகணும்னு பாக்குறாரு. அப்ப என்ன பண்றாரு, காம்ப்ரமைஸ் பெட்டிஷன் போட்டுட்டு காம்பவுண்ட் பண்ணிக்கலாம்னு பாக்குறாரு. காம்பவுண்ட் ஆகல. அப்புறம் இட் கோஸ் டு சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் ஸ்டெப் 4 கிவ்ஸ் அன் அப்சர்வேஷன் சேயிங் தட் இந்த கிரைம் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல இன்வெஸ்டிகேட் பண்ணிருந்தா கூட ஃப்ரெஷ் இன்வெஸ்டிகேஷன் வந்து பிஎம்எல்ஏல பண்ணலாம்னு சொல்லி ஸ்டெப் 5 அப்சர்வேஷன் வருது. ஸ்டெப் 6 என்ன ஆகுது, பிஎம்எல்ஏக்கு வந்து கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. பிஎம்எல்ஏ இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி சமன்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, அது ரிசீவ் பண்ணல செந்தில் பாலாஜி அவர்கள், அதுக்கு ஒத்துழைக்கல. அவங்க ஒய்ஃப்க்கு கால் பண்ணுறாங்க, அவரோட பிரதர் அசோக்கு கால் பண்ணுறாங்க, எல்லாமே ரீச் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு விடமாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட் அப்சர்வேஷன் வந்ததுக்கப்புறம் அரசியலமைப்பு சட்டம் படி இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி, அதுதான் வந்து சாராம்சமே. அப்போ இது எப்படி பாஜக பண்ணாங்கன்னு நீங்கள் சொல்றீங்க? இன்ஃபேக்ட் திமுக கேஸ் போட்டு அப்சர்வேஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இருந்ததுனால தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டே வந்தாங்கன்னு ஏன் நீங்கள் அதை பார்க்க மாட்டேங்கிறீங்க சார்? அவரை அரெஸ்ட் பண்ணி கைது பண்ணும்பொழுது ரொம்ப மகிழ்ச்சிகரமாக திரு அண்ணாமலை வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கும்பொழுது அப்போது மக்கள் என்னவா சார் பார்ப்பாங்க? இது வந்து அண்ணாமலை அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தாரா இல்லையா எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் ஷோர், இது வந்து பிஜேபியோட இன்டர்வென்ஷனில் இல்லை அப்படிங்கிறத ஒரு சட்ட வல்லுநர் உங்களுக்கே தெரியும், பிகாஸ் இட்ஸ் சுப்ரீம் கோர்ட் அப்சர்வேஷன்னால தான் இது நடக்குது. அதுக்கான பயனை, அரசியல் பயனை வேற வேற கட்சி எடுக்கலாம். இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அதிமுக வந்து போய் கவர்னரை பார்க்குறாங்க, சிஎம் வந்து நேற்று போய் செந்தில் பாலாஜி அவர்களை பார்த்துருக்கிறதுக்கு ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்க விரும்புகிறேன், சிஎம் வந்து ஹேஸ் பவர்ஸ் டு மீட் செந்தில் பாலாஜி? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 அதில் பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் அரெஸ்ட் பண்ணுறாங்க ஆனால் கஸ்டடியில் எடுக்கல. தேர்ஸ் அ டிஃபரன்ஸ் இல்லை, அரெஸ்ட் பண்ணுறாங்க, அரெஸ்ட் பண்ணி எங்கே கூட்டிகிட்டு போவாங்க, நீதிமன்றத்துக்கு கூட்டிட்டு போய் தான் கஸ்டடி எடுப்பாங்கல்ல. இது ஜுடிஷியல் கஸ்டடி, ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ், எது ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட், இது கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் கிடையாது. அப்போ அந்த இன்டர்வீனிங் பீரியட்ல ஹாஸ்பிட்டல் இருக்காரு, அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற, இது நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அவர் உடம்பு நல்லா சரியாகணும்னு. அது டிராமாங்கிற நிறைய பேர் சொல்றாங்க, அப்போசிஷன் லீடர்ஸ் எல்லாம் சொல்றாங்க, அது நம்ம என்னன்றது டாக்டர்ஸ் டிசைட் பண்ணணும், லாயர்ஸ் நம்ம வேலையை மட்டும் பார்ப்போம். அப்போ அவர் வந்து என்ன பண்றாரு, போய் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாரு. ஹாஸ்பிட்டல் இருக்கும்பொழுது சீஃப் மினிஸ்டர் தன்னுடைய கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு மந்திரிய உடல்நலை குறைவு இருக்கும் பொழுது அந்த கிரவுண்ட்ஸ் போய் பாக்குறாரு. அமலாக்கத்துறை அங்கதான் இருக்காங்க, போலீஸ் இருக்காங்க, நீங்களே பாத்துருப்பீங்க, அக்யூஸ்ட் வந்து போலீஸோட நின்றுட்டு இருப்பாங்க, அட்வொகேட்ஸ் கேன் ஸ்பீக் இல்லையா, அதே டைம்ல யாரெல்லாம் தெரிஞ்சவங்களோ அந்த டைம்ல பேசலாம். கஸ்டடி எடுத்ததுக்கு அப்புறம் தான் பெட்டிஷன் போட்டு அவர் பார்க்கணும், இது வந்து லா அப்படின்னு இருக்கும் பொழுது சீஃப் மினிஸ்டர் அவர்கள் போயிட்டு செந்தில் பாலாஜி போய் பார்க்கும்பொழுது அவர் அக்யூஸ்டு தான், அக்யூஸ்டை போய் பார்க்கறதுல என்ன தவறு இருக்கு? இது எப்படி குற்றவாளியை போய் பார்க்க கூடாதுன்றதுக்கு ஏதாவது லா இருக்கான்? அது போய் கவர்னர் கிட்ட குற்றம் சாட்டப்பட்டவர் தானே, குற்றம் சாட்டப்பட்டவர் தான் அக்யூஸ்ட், அக்யூஸ்ட பார்க்கறதுல என்ன தவறு இருக்கு? எத்தனையோ தலைவர்கள் அக்யூஸ் பண்ணப்படுறாங்க பல விஷயத்துல,
இந்த விஷயத்துல பொறுத்த வரைக்கும் அதிமுக போய் கவர்னர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றது வந்து எந்த யூஸுமே கிடையாது. ஏன்னா சிஎம் வந்து அந்த இன்டர்வியூ பீரியட்ல போய் பாக்குறாரு, அது என்ன தவறு இருக்கு? சார், இதுல வந்து இப்போ அவருடைய பெயில் மனு வந்து விசாரிக்கும் பொழுது இப்போ அவருக்கு பெயில் வந்து கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, இல்ல இந்த மாதிரி விஷயத்துல வந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா? பிரதாப், இதுல பாத்தீங்கன்னா பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட்ல, ஓகே, அந்த ஆக்ட்ல செக்ஷன் 45 வந்து நம்ம சொல்லணும்னு பார்க்கணும். நம்ம செக்ஷன் 45 என்ன சொல்றாங்க அப்படின்னா, அஃபென்சஸ் டு பி காங்னிசபிள் அண்ட் நான் பெயிலபிள் அப்படின்னு சொல்லி, அஃபென்சஸ் டு பி காங்னிசபிள் அண்ட் நான் பெயிலபிள். இதுக்கான மீனிங் என்னன்னா, நான் பெயிலபிள் செக்ஷன். அப்போ பெயில் ப்ரொவிஷன்ஸ் வந்து நீங்க சிஆர்பிசியில் என்ன பார்த்துருப்பீங்க, நீங்க வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் போடுற ஒரு ப்ரொவிஷன் இருக்கு, ரெகுலர் பெயில் போடுற ப்ரொவிஷன் இருக்கு, 439 ஆஃப் த சிஆர்பிசியில். இப்போ நீங்க இது பாத்தீங்கன்னா, பிஎம்எல்ஏல பாத்தீங்கன்னா பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட்ல என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ற கேசஸ்ல செக்ஷன் 45 படி தான் நீங்க பெயில் போடணும். இந்த 45 படி போடுற பெயில் செக்ஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாட் வித் ஸ்டாண்டிங் எனிதிங் கண்டெய்ன்ட் இன் த கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் 1973, அதுதான் கிளியரா சொல்லியிருக்காங்க. அதுல இருக்கிற ப்ரொசீஜர் எதுவுமே இதுக்கு அப்ளை ஆகாது. இதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, நோ பர்சன் அக்யூஸ்ட் ஆஃப் அன் அஃபென்ஸ் ஆஃப் பிஎம்எல்ஏ ஆர் எனி அதர் ஆக்ட், பிஎம்எல்ஏ ஆக்ட்ல இருக்கக்கூடிய அந்த மணி லாண்டரிங் அஃபென்ஸ்ல வந்து சார்ஜ் பண்ணவங்க ஷால் பி ரிலீஸ்ட் ஆன் பெயில் ஆர் ஆன் இஸ் ஓன் பாண்ட். ரெண்டு கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அது சிம்பிள் கண்டிஷன், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஹஸ் பீன் கிவன் அ ஆப்பர்ச்சுனிட்டி டு அப்போஸ் த அப்ளிகேஷன் ஃபார் சச் ரிலீஸ் அண்ட் வேர் த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்போசஸ் அப்ளிகேஷன் த கோர்ட் இஸ் சாட்டிஸ்ஃபைட் தெர் ஆர் ரீசனபிள் கிரவுண்ட்ஸ் ஃபார் பிலீவிங் தட் இஸ் நாட் கில்ட்டி ஆஃப் சச் அஃபென்ஸ் and that he is not likely to commit any offense while on bail. இந்த ரெண்டு கண்டிஷனுமே செந்தில் பாலாஜிக்கு அப்ளை ஆகாது. அதாவது ரெண்டு கண்டிஷன் என்ன, நோ ஆர் ரீசனபிள் கிரவுண்ட்ஸ் ஃபார் பிலீவிங் தட் இஸ் நாட் கில்ட்டி ஆஃப் சச் அஃபென்ஸ். ஏன்னா அந்த அஃபென்ஸ் பண்ணார் இல்லையா, கேஷ் ஃபார் ஜாப்ஸ் பண்ணாருன்றத குற்றம் சாட்டப்பட்டிருக்கா, அவர் ஒத்துக்கிட்டு இருக்காரா? ஒத்துக்கிட்டு இருக்காருன்னா அந்த அஃபென்ஸ் ப்ரூவ் ஆயிடுச்சா ஆல்ரெடி? அவரே சொல்லிட்டார் பெட்டிஷன் வழி, அவர் சார்ந்தவங்களும் சொல்லிட்டாங்க. செகண்ட், தட் இஸ் நாட் லைக்லி, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், அண்ட் ஆர் கிடையாது, லால வந்து அண்டுக்கும் ஆருக்கும் டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும். அண்ட் தட் இஸ் நாட் லைக்லி டு கமிட் எனி அஃபென்ஸ் வைல் ஆன் பெயில். அவர் மந்திரியா, எலக்ட்ரிசிட்டி மந்திரியாவும் டாஸ்மாக் இதுக்கும் 10 ரூபா வாங்கின அலிகேஷன் ஆல்ரெடி இருக்கு. ஆல்ரெடி அந்த ஸ்கேம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றத இன்கம் டாக்ஸ் சைடு அவங்க எல்லாம் பண்ணும்போதே தெரியப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அஃபென்ஸ் பண்ணாம இருக்க வாய்ப்பு இருக்கா? அப்படி இருக்கும்போது அஃபென்ஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைப்பாங்க. அப்போ பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நினைப்பாங்க. அப்போ இந்த கண்டிஷன் ரெண்டுமே டிஃபீட் ஆயிடுச்சா? இந்த ரெண்டு கண்டிஷன்னால அவருக்கு பெயில் கிடைக்கிறது கஷ்டம். ஆனால் ஒரு ப்ரொவிசோ, ப்ரொவிசோ டு செக்ஷன் 45 இருக்கு பிரதாப். அதுல என்ன சொல்றாங்கன்னா, மூணு தருணத்துல வந்து பெயில் கிடைக்க வாய்ப்பு இருக்கு பிஎம்எல்ஏல. அந்த மூணு கண்டிஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்று, அவங்க ஏஜ் வந்து 16 வயசு கீழே இருந்தா, ஸோ அதில் வந்து கிடையாது, அது அப்ளிக் ஆகாது இந்த கண்டிஷன். ஆர் ஹூ இஸ் அ உமன், செகண்ட் கண்டிஷன் அப்ளிகபிள் கிடையாது. தேர்ட் கண்டிஷன் இஸ் சிக் அண்ட் இன்ஃபார்ம், சிக் அண்ட் இன்ஃபார்ம்னு சொல்லியிருக்காங்க. இது ப்ரொவிசோ டு செக்ஷன் 45 சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரொவிசோ எப்போ இன்ட்ரடியூஸ் ஆச்சுன்னு நம்ம பார்க்கணும். பெயில் இது எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா 19th April 2018 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இது பாத்தீங்கன்னா பா சிதம்பரம் அவர்கள் இந்த ஆக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இது கூட இல்ல. இது 2018 இந்த கவர்மெண்ட் வந்து பெயிலுக்கான இந்த எக்ஸெப்ஷன் கொடுக்கறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கண்டிஷன் சொல்றாங்க, அந்த ஆஃபென்ஸ் வந்து 1 கோடி ரூபாய் கீழே இருந்ததுன்னா இருக்கணும், இருந்ததுன்னா அந்த கேசஸ்ல பெயில் கொடுக்கலாங்கிறாங்க. இப்போ இந்த ஸ்கேம் ஆகப்பட்டது 1 கோடி ரூபாய்க்கு மேல. ஏன்னா இவரோட டெபாசிட் வந்து பண்ணப்பட்டிருக்க அந்த பெட்டிஷன்ல சொல்லப்பட்டிருக்கிறது வந்து 1 கோடி ரூபாய்க்கு மேல பண்ண மாதிரியும், அவங்க அதாவது மற்ற ரிலேட்டிவ்ஸ் மேலே டெபாசிட் பண்ணியிருக்கு 29 லட்ச ரூபா டெபாசிட் பண்ண மாதிரியும், வைஃப் மேலே டெபாசிட் பண்ண மாதிரியும் பெட்டிஷன் போட்டிருக்காங்க அமலாக்கத்துறை. இதை இன்கம் டேக்ஸ் ரெக்கார்டோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. அந்த பணத்துக்கு இன்கம் டேக்ஸ் கட்டலைங்கிறது உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதனால நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த கண்டிஷனில் எந்த கண்டிஷன் வழியாக அவங்க வெளியே வர வாய்ப்பு இருக்குன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் சிக்குங்கிற ஒரே கண்டிஷன் தான். இந்த சிக்கு வந்து இந்த ஆக்டில் டிஃபைன் பண்ணியிருக்காங்களா, டயாபெட்டிக்ஸ் இதில் இருக்கா, பிபி இதில் இருக்கா, ஹார்ட் அட்டாக் இதில் இருக்கா, அந்த சிக்குன்றது டெஃபினேஷன் கொடுக்கவே இல்லை. நம்ம சிக்குன்றது யார் தீர்மானிக்கணும், கோர்ட் தான் தீர்மானிக்கணும். ஸோ த அப்சல்யூட் பவர்ஸ் ஆர் வெஸ்டட் வித் த கோர்ட். ஸோ அதனால செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இந்த
கேஸில் வந்து பெயில் கிடைக்குமா கிடைக்காதா, இல்லை உடல்நிலையை பார்த்துக்கிட்டு உடல்நலத்தை பார்த்துக்கிட்டு இன்வெஸ்டிகேஷனை வந்து என்போர்ஸ்மெண்ட் ஏஜென்சி கஸ்டடியில் பண்ணுவாங்களா, எய்ம்ஸ் மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க, அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்த ரிப்போர்ட், இப்போ காவேரி ஹாஸ்பிட்டல் மாற்றுறதுக்காக இந்த இன்டர்வியூ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா காவேரி மாற்றுறதுக்காக ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கதா சொல்லப்படுது. அப்போ இந்த மூணு விஷயத்தையும் பார்த்துட்டு அமலாக்கத்துறை அவங்க அப்ஜெக்ஷன் ஃபைல் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க ரிப்ளை ஃபைல் பண்ணுவாங்க இல்லையா, அதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு கோர்ட் ஹஸ் த அப்சல்யூட் பவர்ஸ் டு டிட்டர்மின் வெதர் ஹி கேன் பி கிராண்டட் பெயில் பிகாஸ் ஆஃப் சிக் கண்டிஷன். சரி சார், ஓகே சார். இப்போது கோர்ட் இதையுமே வந்து குறிப்பிட்டிருக்காங்க, தமிழக அரசு கொடுத்த மருத்துவர்களுடைய அந்த இது வந்து நம்ம அவ்வளோ அலட்சியமாக பார்க்க முடியாது, அதில் போயிட்டு இது சரியா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம சோதிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் அமலாக்கத்துறை கேட்ட மாதிரி வந்து மத்திய மருத்துவர்களை வந்து கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இவங்க வந்து இருக்குது இவருக்கு வந்து அடைப்பு, அவங்க வந்து இல்லை இவருக்கு அடைப்புன்னு கொடுத்தா கோர்ட் என்ன பண்ணும்? இப்போது கோர்ட் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் த கோர்ட்ஸ் பவர் டு டிசைட். அந்த சிக்குங்கிறது டிஃபைன் பண்ணலை, இந்த டிசீஸ் தான் அப்படின்னு டிஃபைன் பண்ணாத பொழுது அந்த பவர்ஸ் வந்து கோர்ட் வந்து அட்ஜுடிகேட் பண்ணி தான் அதை எடுத்துக்கணும். ஸோ அது அவங்களுடைய கோர்ட்டோட டெசிஷன், அதை நம்ம பற்றி எதுவுமே கமெண்ட் பண்ண முடியாது. கன்சிடரிங் இட் ஓவராலாக பார்க்கும்பொழுது சிக்னஸ் வந்து ஃபேட்டலாக இருக்கும் பொழுது, இல்லாட்டி இந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் பொழுது தெர் இஸ் அ பாசிபிலிட்டி தட் இந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்குது. பட் ஹவவர் அது கஸ்டடியிலேருந்து நல்ல கேர் கொடுத்து ஸ்டில் இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியும் அப்படிங்கிற முடிவுக்கு அமலாக்கத்துறை வராங்க அப்படின்னாக்கா அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு அமலாக்கத்துறை வந்து அவங்களோட பெட்டிஷன் ஃபைல் பண்ணுவாங்க, அதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே டிசைட் ஆகப்படும் அப்படிங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆக்ட் படி வந்து கைது செய்யப்பட்டால் ஜாமீன் கிடைப்பதற்கான ஒரே வாய்ப்பு வந்து சிக்காக இருக்கிற ஒன்று தான் இருக்கும் பொழுது, அதனால் அவருக்கு வந்து இப்போ இந்த இருதய கோளாறு ஏற்பட்டது வந்து ஒரு சாதகமாக தானே இருக்குங்க ஒரு வெளியே வரத்துக்கு. இப்போது அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சோஷியல் மீடியாவில் வந்து அந்த இருதய அவருக்கு வந்து உடம்பு சரியில்லை, அப்போ அவர் கிளம்பி சி நம்ம வந்து டாக்டரோட வேலையை நம்ம செய்யக்கூடாது. அவர் நடிக்கிறாரா நடிக்கலையா ஏன்னா சோஷியல் மீடியாவில் நான் பார்க்குறத வச்சு சொல்கிறேன், நம்ம வந்து லீகலாக அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு இருந்தால் என்ன ப்ரொவிஷன், உடம்பு சரியிருந்தால் என்ன ப்ரொவிஷன் நம்ம பார்க்குறோம், அவர் உடம்பு சரியில்லைனா கண்டிப்பாக கடவுளை வேண்டிக்கணும் அவருக்கு நல்லபடியாக சரியாகணும்னு. அப்படி ஒரு சூழ்நிலையில் அவர் பார்க்கும் பொழுது ஹாஸ்பிட்டலில் போயிட்டு சிஎம் மீட் பண்ணுற அளவுக்கு ஆக்சசபிளாக இருக்காரு, பேசுகிறாரு, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை மீட் பண்ணுறாங்க, எல்லா மினிஸ்டர்ஸும் போய் மீட் பண்ணுறாங்க அப்படின்னும் பொழுது அவர் உடல்நிலை இன்ட்ராக்ஷன் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கார். அப்போ கஸ்டடிக்கு நல்லா கேர் கொடுத்து அதே இன்ட்ராக்ஷனை பண்ணுற அளவுக்கு அமலாக்கத்துறை வந்து டிசைட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து உடம்பு சரியில்லாதனால இன்வெஸ்டிகேஷன் அவாய்ட் பண்ண முடியாது, அவாய்ட் பண்ணவும் மாட்டார், ஏன்னா அமலாக்கத்துறை பொறுத்த வரைக்கும் அதுக்கான ப்ரொவிஷன் நோபடி கேன் அவாய்ட் த இன்வெஸ்டிகேஷன். ஸோ கஸ்டடியில் இருந்து கஸ்டோடியல் இன்ட்ராக்ஷனில் எந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இப்போ டபுள் அஷூரன்ஸ் எடுத்துக்கிறாங்க. எய்ம்ஸ் மருத்துவமனையிலேருந்து எல்லா டாக்டர்ஸோட ஒப்பீனியனும் எடுத்துக்கிறது என்னோட ஒப்பீனியன். சார், இப்போது கவர்னரை போயிட்டு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சரை போய் சந்திக்கிறாங்க, சந்திச்சுட்டு பத்திரிகையாளர் சந்திக்கும் பொழுது இவ்வளோ நடந்திருக்கு இன்னமும் வந்து இவர் அமைச்சரவை நீடிக்கிறாருன்னு கேட்குறாங்க இல்லையா, இந்த கைது இவரை வந்து அமைச்சரிலிருந்து நீக்குமா? இப்போ இன்ஃபேக்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க தருணத்திலேயே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி அடிஷனல் சார்ஜ் வந்து தங்கம் தென்னரசுக்கு கொடுத்ததாக சொல்லப்படுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா முத்துசாமி ஐயாவுக்கு டாஸ்மாக் கொடுக்கறதா சொல்லப்படுது. திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்த வரைக்கும் ரெண்டு அப்சர்வேஷன் நான் பார்த்தேன் பிரதாப், இது நம்ம அரசியல், ஸோ அதனால் நம்ம அரசியல் நோக்கத்தில் பார்க்கணும் இது. ஓகே, திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்த வரைக்கும் இல்லை, நான் சட்டத்தின்படியே கேட்குறேன், இவர் வந்து அமைச்சராக தொடரலாமா? சி இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்பொழுது அந்த லா டஸ் நாட் பார் பீப்புள் ஆர் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்டோ இல்லை ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டோ ஈவன் அட்மினிஸ்ட்ரேஷன் ரூல்ஸோ டசன் பார் அக்யூஸ்டு டு பி த மினிஸ்டர். கன்விக்ட் ஆனால் தான் ரூல்ஸ் அண்ட் மற்ற ரூல்ஸ் அண்ட் திங்ஸ் வேணும், வேர் யூ கேனாட் கண்டினியூ இன் த ஆஃபீஸ் ஆஃப் கவர்மெண்ட். பட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் வந்து பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய பல எம்பிஸு அப்புறம் அசம்பிளிஸ் இருக்கவங்க பாதி பேர் கிரிமினல் கேசஸ் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் சில ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா 70% ஆஃப் த லெஜிஸ்லேட்டர்ஸ் மேலே கேசஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து நிறைய மினிஸ்டர்ஸ் மேலே ஆல்ரெடி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டி கே சிவகுமார் மேலே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட இஷ்யூ இருக்குது, பட் டெப்டி சிஎம்மாக இருக்காரு, அதனால் ஆஃபீஸில் கண்டினியூ ஆகிறது ப்ராப்ளம் இல்லை. பட் திமுகவோட ஸ்டாண்ட் என்ன நம்ம பார்க்கணும், இதை நேற்று வந்து நீங்கள் கூர்மையாக அப்சர்வ் பண்ணணும். அவர் உடல்நிலை சரியில்லாமல் போகுது, போய் சிஎம் பார்க்குறாங்க, மினிஸ்டர்ஸ் பார்க்குறாங்க, அதெல்லாம் ஃபைன். ஆர்எஸ் பாரதி அவர்கள் திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள் என்ன சொல்றாருன்னா இது அதிமுக கவர்மெண்ட்ல பண்ணதுன்னு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டார். இப்போ நான் கேட்கிற கொஸ்டின் ஒன்னே ஒண்ணுதான், செந்தில் பாலாஜி அவர்கள் இப்ப இருக்கிற திமுக கவர்மெண்ட் இருக்காங்க, நீங்க கொண்டு வந்த கேஸ்ல தான் அவர் பாதிச்சிருக்காரு பாதிக்கப்பட்டிருக்காரு. இன்னைக்கு அரஸ்டா இருக்கிறதும் இன்னைக்கு கஸ்டடி இருக்கிறது காரணம் திமுக கொண்டு வந்த கேஸ் தான் அப்படின்னு இருக்கும்பொழுது அவருக்கு டிஃபெண்ட் பண்ணி பேசாம
அவர் எந்த கட்சியில் இருந்தார், அந்த கட்சி தொடர்பா இந்த கட்சி தொடர்பான்னு பேசுகிற அளவுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்தது ஆர்எஸ் பாரதி அவர்கள். ரெண்டாவது, இன்றைக்கே அடிஷ்னல் சார்ஜ் வந்து தங்கம் தென்னரசுக்கும் முத்துசாமி அவர்களுக்கு கொடுக்கறதுனால திராவிட முன்னேற்ற கழகம் செந்தில் பாலாஜி அவர்களை சிஸ்டம்லேருந்து மைனஸ் பண்ணுறாங்கன்ற ட்ரெண்டை நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுக்காக சப்போர்ட் கொடுக்கலாம். பட் நீங்களும் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு செந்தில் பாலாஜியை விட்டா வேற மினிஸ்டரே கிடையாதுன்னு கிடையாது. நீங்க அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்களும் திராவிட கழகத்துல இருந்து சுபவி ஐயா கிட்ட ட்ரைனிங் எடுத்து பெரியார் திடல் போய் திராவிட சித்தாந்தத்துல ஊறி செகண்ட் ஜென்ரேஷனோ இல்லாட்டி அடிப்படை உறுப்பினராக திமுகலயே இருந்து அப்போசிஷனா இருக்கும்போது கூட அதெல்லாம் வெயிட் பண்ணி மினிஸ்டர் ஆனவர் கிடையாது. அவரு பாத்தீங்கன்னா எம்டிஎம்கேல ஸ்டார்ட் பண்றாரு செந்தில்குமாரா, அதுக்கப்புறம் சின்னசாமி ஐயா கிட்ட வழியா வந்து அதிமுகல திமுக கொஞ்ச நாள் இருந்து திருப்பி சின்னசாமி ஐயா வழியா அதிமுக வர்றாரு, அப்புறம் செந்தில் பாலாஜியா மாறுறாரு செந்தில்குமார்ல இருந்து பேர் மாற்றம் செந்தில் பாலாஜியா மாறாரு பேர் மாற்றம் பண்ணி மேபி சம் நியூமராலஜியா என்னன்னு தெரியல மாத்திக்கிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து அதிமுகல கண்டினியூ பண்றாரு. பவர் எந்த கவர்மெண்ட்டுக்கு வருமோ கரெக்டா பாத்தீங்கன்னா அதுல பொருத்திப்பார் அவரை, இல்ல வரக்கூட வாய்ப்புகள் இருக்கோ அதுல பொருத்திப்பாரு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக இருந்தாரா, இந்த மாதிரி ஊழல் குற்றச்சாட்டு பண்ணிட்டு இருக்காருன்னு கேள்விப்பட்ட உடனே தலைமை நீக்கிட்டாங்களா, நீக்கின உடனே என்ன பண்ணாரு, அந்த டைம்ல வந்து அதிமுக நடக்கக்கூடிய மாற்றங்கள்ல அமமுக போனாரா, அமமுக இருந்து திமுக வராரா, திமுக வந்து திருப்பி மினிஸ்டர் ஆகிறாரு. சோ அவருடைய நோக்கம் மினிஸ்டர் மட்டும் தான் இருக்கணும். ஸோ இஸ் வெரி கெரியர் ஓரியன்ட். இப்போ ஒரு ஒரு கெரியர்ல ஒரு ஒரு ஆம்பிஷன் இருக்கும் இல்லையா, ஒரு டாக்டர் இருந்தா பெஸ்ட் டாக்டரா இருக்கணும், எப்பயுமே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிற மாதிரி செந்தில் பாலாஜி பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகமா அதிமுகவா அமமுகவா இது வரைக்கும் ஒரு சேராத ஒரே கட்சி பிஜேபி. ஓகேவா, இப்போ எல்லா கட்சியிலும் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி கட்சி தலைமைக்கே தெரியும் செந்தில் பாலாஜி இருக்கிறதே பதவிக்காக தான். ஆனால் கட்சி தலைமையோட என்ன அக்ரிமெண்ட்ல அவர் இருக்காரு அப்படிங்கிறது அவருடைய பர்சனல் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அது எப்படி எல்லா கட்சியிலுமே போன உடனே ப்ராப்ளம் ஆகி உடனே வந்து மந்திரி பதவிக்கு வராரு அப்படின்னா, அவர் வந்து டாஸ்க் மாஸ்டர், டாஸ்க் மாஸ்டர் கரெக்டாக முடிச்சிருவார் வேலையை, என்னென்ன வேலை கொடுக்கப்படுதோ அவருக்குன்னு அழகாக சிஸ்டம் டெவலப் பண்ணி வச்சிருக்காரு. எலெக்ஷன் எப்படி ரன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, சொன்ன இடத்துல வின் பண்ணுறது அந்த சிஸ்டம் வந்து சின்ன வயசுலேருந்து டெவலப் பண்ணி வச்சிருக்கிறதுனால டெஃபினெட்லி இஸ் அ குட் பொலிட்டீஷியன். அரசியல்வாதியாக நீங்கள் செந்தில் பாலாஜி நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் த கண்ட்ரி. ஏன்னா வேலை முடிச்சு கொடுக்குறாருல, ஜெயிச்சு கொடுக்குறாருல ஒரு ஒரு எலெக்ஷனும், அதுதானே லீடருக்கு வேணும். கொங்கு ரீஜன் பொறுத்த வரைக்கும் திமுக வீக் ஆகும் பொழுது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய சீனியர்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு செந்தில் பாலாஜி வந்து அந்த இடத்துல லீடராக உருவாகி அங்கே இருக்கிற எல்லா கருவில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஃப்ளூயன்ஸும் திமுகவில் கட் பண்ணி அவர் தனித்துவமாக வராரு. அப்போ எந்த அளவுக்கு அவர் கெப்பாசிட்டி இருந்திருக்கும். இப்போ நீங்கள் நாமக்கல்ல பாருங்க, முன்னாடி முன்னாள் அமைச்சர் காந்தி அவர்கள் இருந்தார், அவர் பாத்தீங்கன்னா குலாம் நபி ஆசாத் அவர்களுடைய மினிஸ்டர் ஃபார் ஸ்டேட் ஃபார் ஹெல்த்ல இருந்தாரு. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு திமுகல பாத்தீங்கன்னா பெரிய பதவியே கொடுக்கல, அதுக்கு சட்டிலா பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜியோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அவர் கொடுக்காம போனதுக்கு. அப்போ கொங்கு ரீஜியன் செந்தில் பாலாஜி, அந்த கொங்குக்கே ராஜா மாதிரி செந்தில் பாலாஜி ப்ரொமோட் ஆனதுனால திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்த வரைக்கும் இப்போ ஆல்டர்னேட்டிவ் லீடர்ஷிப்பை கொங்குரிஜனுக்கு தேடுறதுக்கான கட்டாயத்தில் இருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு அவர் கஸ்டடி எடுத்த உடனேயே அடிஷனல் சார்ஜா தங்கம் தென்னரசு அவர்களுக்கும் முத்துசாமி ஐயா அவர்களுக்கும் கொடுக்குறாங்க. இன்னொன்னு, திராவிட முன்னேற்ற கழகத்துல பெஸ்ட் டேலண்ட்ஸ் இருக்காங்க. நீங்க டேலண்ட் ஒன்றும் இல்லாமல் இல்லையே, நீங்க ஸ்டாலின் அவர்கள் வந்து லிஸ்ட் படிக்கும் பொழுது எம்எல்ஏ லிஸ்ட் வந்து யாரெல்லாம் டிக்ளேர் பண்றாங்க கேண்டிடேட் படிக்கும் போதே பாருங்க, எத்தனை டாக்டரேட்ஸ், எத்தனை டாக்டர், எத்தனை லாயர்ஸ், எத்தனை ப்ரொஃபசர்ஸ் அந்த கட்டமைப்புல இருந்து இருக்காங்கன்றது புரிஞ்சுக்கணும். அதனால திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆல்டர்னேட் லீடர்ஸ் தேடுறது கஷ்டம் கிடையாது. யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, செகண்ட் ஜென்ரேஷன் திராவிட சித்தாந்தத்தில் இருக்கவங்க இருக்காங்க. இது வந்து செந்தில் பாலாஜிக்கு ஒரு பர்சனல் லாஸ் அப்படிதான் நான் சொல்லுவேன் இந்த பதவி ஆகப்பட்டது. ஸோ கன்சிடரிங் இட், இப்போ செந்தில் பாலாஜி வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் எப்படி ப்ராக்ரஸ் ஆக போகுது, அவரோட அரசியல் வாழ்க்கை வந்து கமாவா ஃபுல் ஸ்டாப்பா அப்படிங்கிறது வந்து வரக்கூடிய நாட்கள் தான் தீர்மானிக்கும். இப்போ நம்ம சட்ட ரீதியாக பார்த்தாலுமே கூட பார்க்கும் பொழுது வந்து இது வந்து ஒரு அரசியல் சூழ்ச்சி, அரசியல் படிவங்கள் இப்படி தான் வந்து திமுக சந்தனம் சொல்கிறாங்க, முதல்வர்களும் வந்து இதை குறித்து பேசுகிறாரு. இப்போ இந்த அரசியல் பழிவாங்கல்ல வந்து பாஜக வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, பொதுவாக ஒரு அரசியல் பார்வையாளர் எதிர்பார்க்குறீங்க பாஜக அரசு அப்படி தான் பழிவாங்குதா எதிர்கட்சிகளை? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் அப்சர்வேஷன் பேஸ் பண்ணி தான் இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. ஸோ அதனால இதில் அரசியல் வந்து இருக்கா அப்படிங்கிறத என்னால் கமெண்ட் பண்ண முடியாது. பட்டு நீங்கள் நிதர்சனம் உண்மை என்ன, இது வந்து அரசியலமைப்பு சட்டப்படி நடக்குதா இல்லையா, அது நடக்குது.
அப்போது மக்கள் பிரதிநிதி லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் ஜுடிஷியரி ஜுடிஷியரி வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி தான் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவுடைய சாராம்சம். ரெண்டாவது வந்து எக்ஸிக்யூட்டிவ், அதாவது கவர்மெண்ட்டில் வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் இருக்காங்க, ஐஏஎஸ் ஐஆர்எஸ் அவங்களா இருக்காங்க, அவங்க வந்து கவர்மெண்ட்டை பார்த்துக்கிறாங்க. லெஜிஸ்லேட்டிவ்ல மக்கள் பிரதிநிதி போகிறாங்க. மக்கள் பிரதிநிதி போனதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்லேட்டிவ் சேர்ந்து தான் டெசிஷன்ஸ் எடுக்கிறாங்க. அப்போ அவங்க எடுக்கிற டெசிஷன் எல்லாமே அரசியல் சாதகத்தான் எடுக்கிறாங்கன்னு கிடையாது. ஏன் பிரதாப், ஏன் சொல்றேன் பிரதாப், பாஜகவில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள், பாஜக இருக்கக்கூடிய பார்ட்டி ஒர்க்கர்ஸ் மணி லாண்டரிங் கேஸ்ல மாட்டியிருக்காங்க இந்த பீரியட்லயே. பாஜகவுக்கும் நடக்கூடிய இன்வெஸ்டிகேஷனுக்கு எப்படி நீங்க ரிலேஷன்ஷிப் கொண்டு வருவீங்க? ஃபார்மல் ரிலேஷன்ஷிப் கிடையாது அரசமைப்பு சட்டம் படி. அதனால இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு அரசியல் ஆக்கப்படுறது ஒரு திசை திருப்பு முயற்சியை தவிர, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், என்போர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ், போலீஸ் அஃபீஷியல்ஸ் ஹானஸ்டா செயல்பட்டு இன்வெஸ்டிகேட் பண்ற ப்ராசஸும் இருக்கு. அதை நம்ம வந்து கூர்மையாக கவனிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். என்போர்ஸ்மெண்ட் ஏஜென்சி இஸ் டூயிங் தர் ஜாப். செந்தில் பாலாஜியும் பார்த்தீங்கன்னா என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவங்க தேர் டூயிங் தேர் ஜாப். செந்தில் பாலாஜி அவர்கள் கோஆப்ரேட் பண்ணி இன்வெஸ்டிகேஷனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பெயில் ப்ராசஸை வந்து பார்த்துக்கிட்டு இந்த இன்வெஸ்டிகேஷனில் வந்து அவர் எப்படி மேக்ஸிமம் கோஆப்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கணும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் ஆஃப் அப்சர்வேஷன் என்ன, அவர் இன்கம் டேக்ஸ் அஃபீஷியல்ஸ் வந்து ரெய்ட் நடத்த போகும்போது அவங்கள அடிக்கிறது, பார்ட்டி ஒர்க்கர்ஸ் அடிக்கிறது, அவங்கள பற்றி அரசியல் கார்பரேஷனோட வராங்கன்னு சொல்கிறது தான் தவறு. ஏன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அவங்க வேலையை பண்ணுறாங்க, அவங்களுக்கு பவர்ஸ் இருக்குது. அந்த இடத்துல போயிட்டு அவங்கள துன்புறுத்துறது, அவங்கள ஐசியூக்கு அமிச்சது, இதெல்லாம் வந்து இந்தியாவிலேயும் எங்கேயும் நடக்காத விஷயம். இதெல்லாம் செய்யறது வந்து ஏஜென்சிஸுடைய பவர்ஸை வந்து ஃபுல்லாக எக்ஸைஸ் பண்ணுற பாசிபிலிட்டிக்கு தான் தள்ளிவிட்டுருக்கே தவிர, செந்தில் பாலாஜிக்கு நல்ல அரசியல்வாதியாக இருக்கலாம் ஆனால் கிரைசிஸ் எப்படி மேனேஜ் பண்ணணும், அவருக்கு பர்சனல் கிரைசிஸ் வந்தால் எப்படி மேனேஜ் பண்ணுங்கிற அந்த திறமையாகப்பட்டது லாஸ்ட் 2 மந்த்ஸாக நம்ம அப்சர்வ் பண்ணோம். ரெண்டாவது, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து சர்ச் நடத்தும் பொழுது ப்ரெஸ்ல வந்து சர்க்காசமாக இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் பற்றி பேசுறது இல்லை இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி பற்றி பேசுறது வந்து இட்ஸ் நாட் அ ரைட் திங். அது அரசியலாக்கப்பட்டதும் நாட் அ ரைட் திங். ஏன்னா அவங்க வந்து அரசியல் நம்ம சட்டத்தில் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் என்ன பவர்ஸ் அந்த ஆக்டில் கொடுக்கப்பட்டிருக்கோ, அந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கீழே ஒரு ஆக்ட் வருது, யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரன்ட் லிஸ்ட் வரும்பொழுது அந்த ஆக்ட் என்ன பவர் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த பவர் தான் எக்ஸிக்யூட்டிவ் இருக்கவங்க எக்ஸிக்யூட் பண்றாங்க. அதை போய் வந்து விமர்சனம் பண்றது, சர்க்காசம் பேசுறது, அது எப்படி எடுத்துக்க முடியும்? தட் இஸ் நாட் ரைட். ஸோ அதனால வந்து லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியரும் இன்கம் டேக்ஸ் அஃபீஷியல் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்பொழுது லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியர் நடக்கிறதும் தடுக்காம செந்தில் பாலாஜி அவர்கள் இருந்ததும் ஒரு கேள்விக்குரியதாக இருக்குது. சிஎம்ஓ அதை பற்றி கமெண்ட் பண்ணாதது வந்து டெஃபினட்டாக வந்து நாட் அ ரைட் திங். ஸோ அதனால் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இன்கம் டேக்ஸ் அவங்களோட டியூட்டியை செய்கிறாங்க, அவங்க டியூட்டி அவங்க செய்யட்டும், இவர் கொடுக்குற எக்ஸ்பிளேஷன் கொடுக்கட்டும், நியாயம் ஏற்பட இருக்கோ ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களுக்கு பக்கம் வந்து டெஃபினட்டாக வந்து லாவில் சப்போர்ட் தேம். ஸோ லீகல் ரெமெடியை தான் இன்றைக்கி செந்தில் பாலாஜி தேட முடியுமே தவிர மற்ற எந்த ப்ராசஸும் அவரால் ஃபாலோ பண்ண முடியாது. நேர்காணல் பங்கேற்கும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி. தேங்க்யூ பிரதாப்.